இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட ஆழம் குறைவான கடல் பகுதியே பாக் வளைகுடா என்று அழைக்கப்படுகிறது. ராபர்ட் பாக் என்ற வெள்ளைக்கார துறையின் பெயரில் இந்த பாக் வளைகுடா பெயர் வழங்கப்பட்டுள்ளதால் இங்கு வாழக்கூடிய மக்களுக்கு இதனுடைய பெயர் இன்னும் பரிச்சயமாக்கப்படவில்லை. இந்தியாவின் முதல் கடல் பசு பாதுகாப்பு மண்டலம் மத்திய மாநில அரசுகளின் நீண்ட முயற்சியால் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த பகுதியை கடல் பசு வளைகுடா அல்லது ஆவுரியா வளைகுடா என பெயர் மாற்றம் செய்வது அனைத்து பொது மக்களுக்கும் இந்த பகுதியின் முக்கியத்துவத்தை உணரச் செய்ய முடியும். இந்த பாக் வளைகுடாவின் வடக்கு பக்கத்தில் கோடியக்கரையும் இலங்கையின் ஜாஃப்னா என்று அழைக்கக்கூடிய யாழ்ப்பாணமும் அமைந்துள்ளது. சுமார் 55 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த இடைப்பட்ட பகுதி வேகமான நீரோட்டங்களுக்கு பெயர் பெற்றவை. காவிரியின் பல்வேறு கிளை நதிகளான கண்டங்குறிச்சி ஆறு, கிளைத்தாங்கி ஆறு, கோரையாறு, மரைக்கா கோரையாறு, அக்னி ஆறு, நசுவினி ஆறு போன்ற பல்வேறு ஆறுகள் இந்த பகுதியில் கடலில் கலக்கின்றன. எனவே வடக்கு பாக் வளைகுடாவின் கடலோரப் பகுதிகள் எப்போதும் சீர் நிறைந்து கலங்களாகவே காணப்படுகின்றன. இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய கடலோர சதுப்பு நிலமான முத்துப்பேட்டை அலையத்தி காடுகள் இங்கு அமைந்துள்ளன. கோடியக்கரை முதல் அதிராம்பட்டினம் வரையிலான பகுதி ராம்சார் சைட் என்று மத்திய அரசினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிர் பன்மை சூழல் மிக்க அலையத்தி காடுகள் ஒவ்வொரு வருடமும் காவிரி ஆற்றிலிருந்து வரக்கூடிய பல கோடி லிட்டர் நன்னீர் வடக்கு பாக் வளைகுடாவில் இந்த ஆறுகளின் மூலமாக கலக்கிறது. எனவே இங்கு அலையத்தி காடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய கண்டல் வனங்கள் செழித்து வளர்கின்றன. ஆற்றிலிருந்து வரக்கூடிய நன்னீர் முத்துப்பேட்டை லகூன் வழியாக கடலில் கலக்கும் பொழுது ஒரு டீ வடிகட்டியில் இருந்து வெளியேற்றப்படும் நீரை போல சத்து மிகுந்த நன்னீர் கடலில் கலக்கிறது. நன்னீர் கலக்காத கடல் நீர் ஒரு நீல பாலைவனம் என்றே அழைக்கப்படுகிறது. நம் பகுதியில் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் எந்த அளவுக்கு வளமான மண்ணை கொண்டுள்ளனவோ அதே போலவே நம் கடற்பகுதியில் இருக்கக்கூடிய கடல் வண்டல் மண்ணும் மிகவும் வளமானது. இந்த காரணத்தினால் பல்வேறு வகையான நண்டு, மீன்கள், இறால்கள் இந்த பகுதியில் உற்பத்தியாகின்றன. பாக் வளைகுடா ஆழம் குறைவாகவும் அலைகள் இல்லாமலும் சூரிய ஒளி எளிதில் கடலின் அடிப்பகுதியை சென்றடைவதாலும் இங்கு 14 வகையான கடல் தாழைகள் இயற்கையாகவே வளர்ந்து செழிக்கின்றன. கடல் தாழைகள் என்பவை கடல் புற்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஆங்கிலத்தில் சீ கிராசஸ் என்று அழைக்கப்படும் இவை பூக்கும் தாவர வகையை சேர்ந்தவையாகும். பாக் வளைகுடாவில் உற்பத்தியாகக்கூடிய நீல கால் நண்டுகள் உலக அளவில் பெயர் பெற்றவை. அதுபோலவே இந்தியன் சால்மன் என்று அழைக்கக்கூடிய காளாமீன் அதிகமாக உற்பத்தியாகும் பகுதியாக பாக் வளைகுடா திகழ்கிறது. மேலும் சீபாஸ் என்று அழைக்கப்படும் கொடுவா மீன்கள் திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் கடலோர பகுதிகளில் உற்பத்தியாகி மீனவர்களுக்கு நல்ல வருமானத்தை அளிக்கின்றன. இந்த பகுதியில் பிடிக்கப்படும் கடல் உணவுகள் இந்தியாவிலிருந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பாக் வளைகுடாவில் உற்பத்தியாகக்கூடிய கடல் உணவுகள் இங்குள்ள மக்களின் தேவையை பூர்த்தி செய்கின்றன. பல 1000 கிலோ நண்டு, மீன், இறால் போன்ற கடல் உணவுகள் மீனவர்களின் மூலம் தினசரி பிடிக்கப்பட்டு சந்தைகளில் விற்கப்படுகின்றன. இதன் மூலம் கடல் உணவு சார்ந்த புரதச்சத்து இங்குள்ள மக்களுக்கு மீனவர்களின் மூலம் சென்றடைகிறது. எனவே நம் கடற்பகுதி வெறும் உப்பு நீர் பகுதி மட்டுமல்ல, அதன் ஒவ்வொரு துளியிலும் பல்வேறு சிறு சிறு உயிரினங்கள் வாழ்கின்றன. அதன் ஒவ்வொரு துளியும் உயிர் துளி.